சின்ன புண்ணு வந்தது, நாக்கு பல்லுக்கு மேல வந்துருச்சு. அந்த பல்ல கூட சைடுல எடுத்துடலான்னு சொன்னாங்க. ஆனா சர்ஜரின்னு சொன்னதும் எனக்கு பயம் வந்துருச்சு. இது நான் யூடியூப்ல பார்த்தேன். சார பார்க்கலான்னு தான் நாங்க இங்க வந்தோம். வெல்கம் டு புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இங்க விழிப்புணர்வு கொடுக்குற வகையில ஒரு பேஷண்ட் இங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. கேன்சரை பத்தி அவங்க தெரிஞ்சுக்காம விட்டுருக்காங்க. பேஷண்ட் ரெடியா இருக்காங்க. கேன்சர் எப்படி வந்தது, அதோட அறிகுறிகள் எப்படி வெளியில தெரிஞ்சது, புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பேஷண்ட் இங்க இருக்காங்க. அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், உங்க பேர் என்னங்க? ஷஹஷாதி. ஓகே, எங்க இருந்து வரீங்க? விசாகப்பட்டினம். ஓகே, உங்களுக்கு வயசு என்ன இருக்குங்க? 53. ஓகேங்க, உங்களுக்கு என்ன கேன்சர்னு சொன்னாங்க? எனக்கு டங்க்ல கேன்சர்னு சொன்னாங்க. ஓகே. அது ஆகஸ்ட்ல சின்ன புண்ணு வந்தது டங்க் மேல, அதுவும் பல்லுக்குள்ள மாட்டிக்கிட்டு அது ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு. இருக்கிற பல்ல சைட்ல எடுத்துடலாமான்னு சொன்னாரு. அத நான் எடுத்துட்டேன். அப்புறம் அவரு பயாப்சி செய்யணும்னு சொன்னாரு. பயாப்சி செஞ்சா அதுல இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத சர்ஜரி பண்ணி எடுக்கணும்னு சொன்னாரு. ஓகே. சர்ஜரின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்து, இதை நான் யூடியூப்ல பார்த்தேன். அதை பார்த்துட்டு பார்க்கலான்னு இங்க சாரை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். வேற வெளியில எல்லாம் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, டைரக்டா இங்கே வந்துட்டீங்க? டைரக்டா தான். எவ்வளவு நாளா இருக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு? அது ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, சின்னதா. இப்ப 3 months ஆகுது. சோ உங்களுக்கு பயாப்சி செய்யணுங்கிற யோசனை எப்படி வந்துச்சு மேடம்? சொன்னாங்க, டென்டல் ஆஸ்பத்திரி போனப்ப சொன்னாங்க, அல்சர் இருக்கு உங்களுக்கு, நீங்க பயாப்சி எடுக்கலன்னா என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால போய் எடுத்தோம். எழுதி கொடுத்தாரு, போய் எடுத்தோம். பாத்துருக்கிறேன் உங்க வீடியோஸ், நான் யூடியூப்ல நிறையவே பாத்துருக்கிறேன். கூகுள்ல கூட செக் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவ்னு தான் சொன்னாங்க, நெகட்டிவ்ன்றது கிடையாது. அதனால இங்க வர தோணுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கு. ஆமா, மருந்து சாப்பிடுறதுனால மருந்து சாப்பிட்டாதான் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் நாக்குல சின்னதா ஸ்டார்ட் ஆனதுனால அதுக்கு என்ன மெடிசன்னு சார் கிட்ட காமிக்கலான்னு நான் இங்க வந்திருக்கேங்க. ஓகே, நீங்களே உங்களுக்கு செக் பண்ணீங்களா, இல்லைன்னா யாராவது செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, அத நாங்க நினைச்சு பார்த்துதான், ஆயுர்வேதத்துல ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பார்த்துதான் யூடியூப் செக் பண்ணப்ப 2-3 சரியில்லை, ஆனா இது எனக்கு கொஞ்சம் ஓகேன்னு தோணுச்சு. இதோட வியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். இங்க வந்த பேஷண்ட் எல்லாம் பேசினதை கேட்டேன். இப்ப கூட நீங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் சினிமா ஆக்டர் ஆலி அவங்க எல்லாம் வந்து பேசினாங்க இல்லையா, கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஆமா, அது கேன்சர் தான் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும், பாத்திருக்கேன் நிறைய பேருக்கு. நான் சோஷியல் ஒர்க்கர் வேற. யா, ஓகே. சோ உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மெண்டல் கண்டிஷன் எப்படி இருந்தது? தைரியமா தான் இருக்கேன். ஓகே, தைரியமா தான் இருக்கேன். ஆனா பயப்படல. ஏதாவது வந்தா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் இல்லையா? வரதுக்கு முன்னாடி பாத்துக்கலாமே தவிர வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்க, ரொம்ப தைரியமா இருக்கீங்க, இப்படியே இருங்க. புனர்ஜன் ஆயுர்வேத மெடிசன் உங்களுக்கு நல்லபடியா உபயோகப்படணும் அப்படின்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறோம். மெடிசன் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, நன்றி.